அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பனை விதைப்பைகள் வந்து பனை விதைகள் வந்து விதைச்சிட்டு இருக்கோம். பண்ணக்குப்பம் ஊரில் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட பனை விதைகள் நம்ம விதைச்சிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியல ஊர் ஏரிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக முக்கியமாக அந்த வீடியோ பண்ணி சேரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தம்பி, நான் ஒரு எத்தனாப்பா படிக்கிறேன், 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ஸோ வந்து இவங்களுமே இந்த பனை விதைப்பு நிகழ்ச்சியில் வந்து ஸோ கலந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்லாம் வந்து கூட இருக்காங்க, பனை விதைப்புகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நண்பர்கள் எல்லாருமே பனை விதைப்புகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ காலையிலேருந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 7:30 பக்கமாக ஸ்டார்ட் பண்ணோம், 10:00 ஆகுது. ஒரு 1000க்கும் மேற்பட்ட பனை விதைகள் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில். இந்த வீடியோ முக்கியமாக பதிவு செய்ததுக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி பெருமளவு பார்த்தீங்கன்னா பனை மற்றும் பனை சார்ந்த தொழில்கள் பெருமளவு அழிஞ்சிக்கிட்டே வருது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பனை நட்டவன் பார்த்துட்டு சாவான், தென்னை நட்டவன் தின்னுட்டு சாவான்னு. ஸோ பனை சார்ந்த பொருட்களை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம நீண்ட நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 10 பனை விதைகள் நட்டனாலே போதும், அந்த 10 100 ஆகும், 100 1000 ஆகும். ஸோ பனை விதைகள் நடத்தலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஒரு சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவை, பணம் பழம் கிடச்சிங்கன்னா அதை கொண்டு வந்து ஒரு சின்ன ஒரு 1/2 அடிக்கு, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு 1/2 அடி பள்ளம் எடுத்து இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்ம மூடி விட்டுனாலே போதும். வேறு எதுவுமே செய்ய தேவை, நீங்கள் தண்ணியும் வேறு எதுவுமே ஊற்ற தேவை. மற்ற மரம் செடிகள்னால் கூட நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி பாதுகாக்கணும், ஆனால் பனை மரத்துக்கு ஸோ நீங்கள் அந்தமாரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் விதை கீழே கடங்க நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து இடைவெளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 3 அடிக்கு ஒரு பனை விதைகள் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். 3, ஒரு சிலர் 5 அடிக்கு விடுவாங்க. நீங்கள் 3 அடிக்கு ஒரு பனை விதைகள் போட்டிங்கன்னா சிறப்பு. ஏன்னா ஒன்று வளரும் ஒன்று வளராது. இன்னொரு விஷயம், பனை விதைகளை பார்த்திங்கன்னா 3 விதைகள் இருக்கும் ஒரு பனை மரத்தில். பார்த்திங்கன்னா 3 விதைகள் இருக்கும், உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் 3 விதைகள் இருக்குங்களா. இதில் வந்து 2 வந்து ஆண் விதையாக இருக்கும், 1 பெண் விதையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த விஷயம், 2 இருந்தனா 1 ஆண் 1 பெண் இருக்குவாங்க, 1 இருந்தனாக்கா அது பெண் மரம்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு எல்லாமே எல்லாமே நமக்கு பெனிஃபிட் தான். இதுதான் ஒரு சின்ன லாஜிக்கு. தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே உங்கள் ஊரில் பனை விதைகளை விதைங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளான விஷயம், நிலத்தடி நீரை சேமிக்கிறதுல பனையினுடைய பங்கு பார்த்திங்கன்னு வச்சுங்க ஒரு மிகப்பெரிய பங்குன்னு சொல்லலாம். நிலத்தடி நீரை அந்த அளவுக்கு பனை மரங்கள் சேமித்து வைக்கும். அடுத்ததாக வேறு என்ன விஷயம், அதாவது பனை மரங்களில் 32 வகையான பனை மரங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 32ஆ 34ஆன்னு எனக்கு சரியாக ஞாபகம் வரல. நிறையா வகையான பனை மரங்கள் இருக்குது, தாலி பனை, கூந்தல் பனை, அடுத்தது வந்து நிறையா வகைகள் இருக்குது, எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே உங்கள் பகுதியில் இந்த மாதிரி பனை விதைப்புகள் பண்ணுங்கள். ஏன்னா வருங்காலங்கள் மழைக்காலங்கள், நீங்கள் ஒன்றும் செய்ய தேவை. நம்மளே சொன்ன மாதிரி ஒரு 1/2 அடி பள்ளம் எடுத்து அதை நீங்கள் விதைச்சிங்கனாலே போதும். ஸோ அது மட்டும் அது வேலையை பார்த்துட்டு வந்துட்டே, நாங்கள் போன வருஷம் போட்டதாக வந்து சிறப்பாக வளர்ந்துருக்கு. போன வருஷம் ஒரு 500 மேற்பட்ட பனை விதைகளை வச்சோம். வருஷ வருஷமே நாங்கள் செய்கிற விஷயம் தான். ஸோ இதை மாதிரி நீங்களும் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறவங்களும் ஆளுக்கு ஒரு 10 விதை வச்சிங்கனாலே போதும், 10 100 ஆகும் 100 1000 ஆகும். ஸோ நம்மளால் பணம் வர தழுவிலேருந்து நம்ம வருங்கால சந்தேகத்துக்கு நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா இப்போ பார்த்தோன்னா இந்த பனை மரங்கள் வந்து இப்போ விதைச்சோம்னு வச்சிங்கன்னா அதனுடைய காய்ப்புகள், அதாவது அது அறுவடைக்கு வர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கிட்ட ஆகும். ஏரியா பொறுத்து தண்ணி இருந்தனா ஒரு 10 வருஷத்துக்குள்ளெலாம் வந்துடும். ஸோ 15 வருஷம் ஆகும். நம்ம வருங்கால சந்தேகம் இருக்குது, நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது பனை மரம் வந்து கற்பகிருச்சின்னு சொல்லுவாங்க, நம்ம தேசிய மரம் பனை மரம். ஸோ நம்ம கண்டிப்பாக இது வந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மரம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஆளுக்கு ஒரு 10 விதைகள் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், சின்னதாக ஒரு பள்ளம் நோண்டி நீங்கள் இடையடையே நீங்கள் கழிச்சு போட்டுப்பாருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்களுமே பனை விதைகளை நட்டு ஃபோட்டோ எடுத்து எதோ ஸ்டேட்டஸ் போடுறோம். ஸோ ஒரு நல்ல விஷயம், பனை விதைப்புகளாக விதைக்கிறது ஒரு நல்ல விஷயம். நீங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுங்க. உங்களை பார்த்து ஒரு 10 பேர் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு 10 பேராச்சும் ஒரு 10 விதைகள் நாட்டால் கூட 100 விதைகள் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.